கனேடிய தமிழ் வானொலி நேர் நெஞ்சங்களை வருட வான் அலைகளினோடு உங்கள் இல்லங்கள் தோறும் ஒலிக்கின்றது கனேடிய தமிழ் வானொலி. சிறப்பலையில் உங்கள் இனிமையான இதயங்கள் கனேடிய தமிழ் வானொலி. உலாவரும் ஒலி வாங்கி பல்துறை சார் விற்பனர்களின் சுவாரஸ்யமான நேர்காணல்களோடு உலாவரும் ஒலி வாங்கி. வணக்கம் பிரதா, கனேடிய தமிழ் வானொலியின் காற்றலைக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த காற்றலை வாயிலாக எங்களுடைய சொந்தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி இருக்கின்றீர்கள்? ஓம் நல்லா இருக்கிறோம். நீங்கள்? நலமாக இருக்கின்றோம். உங்களை போன்ற கலைஞர்களையும் இணைத்துக் கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் இன்னும் அந்த வேறாக அங்கே நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களை போன்றவர்களை இங்கே அறிமுகம் செய்வதும் மகிழ்ச்சியை தருகின்றது. நிச்சயமாக எங்களுடைய ஈழத்து கலைஞர்களை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துவதில் எங்களுக்கும் மற்ற மகிழ்ச்சி. எனவே எங்களுடைய வானொலிக்கு வந்து எனது மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாக நன்றி. உங்களை போன்ற பலரோடு இணைந்திருப்பது இந்த நிகழ்ச்சி மேலும் மெருகூட்டும் என்று நம்புகின்றோம். எனவே உங்களை தாயகத்தில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் புகழ் பெற்றுக் கொண்ட ஒரு ஈழத்து பாடகியாக வலம் வருகின்றீர்கள். எனவே நாங்கள் உங்களை பற்றிய ஒரு சிறியதொரு அறிமுகத்தோடு இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். கேண்டிய தமிழ் வானொலி நேயர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு சிறியதொரு அறிமுகத்தை தர முடியுமா? நான் வந்து என்னுடைய சொந்த இடம் ஜாய்பாடம், கரவட்டி. உண்மையாகவே கரவட்டி என்று சொல்லுகின்ற வேளையில் பல கலைஞர்களுடைய சங்கமமாக திகழ்கின்ற ஒரு ஊர் தான் என்னுடைய ஊர். அங்கு வந்து என்னுடைய தந்தையார் திருவாளர் கந்தப்பு அவர்கள் ஒரு சிறந்த மேடை கலைஞர், அது மட்டுமில்லாமல் ஒரு நல்ல ஒரு பாடகர் நடிகர். அவர்களின் வாயிலாக ஒரு பரம்பரை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாவின் வேலை காரணமாக நாங்கள் வவுனியாக்கு இடம்பெயர்ந்து வந்த நாங்கள் வந்த இடத்துல வந்து எங்களுடைய பாடசாலை வாயிலாக பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்தது. அது மட்டுமில்லை, எங்களுடைய அண்ணா கந்தப்பு ஜெயந்தன் மற்றும் கந்தப்பு ஜெயரூபன் இவர்கள் ஒரு சிறந்த ஒரு இசை கலைஞர்களாக இருக்கிறார்கள். அண்ணாவை பற்றி சொல்ல வேண்டும், ஒரு சிறந்த இசையமைப்பாளர். எனக்கு வாய்ப்பு தந்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் சொல்வேன். அவர்கள் வாயிலாகவே அவர்களை பார்த்து பார்த்து தான் எனக்கும் இந்த கலையில வந்து மிகவும் ஒரு நாட்டம் வந்தது. எனவே என்னுடைய குடும்ப சூழல் தான் என்னுடைய கலைத்துறைக்கு பிரதானமாக வகிக்கிறது. நிச்சயமாக. எனவே இந்த நிகழ்ச்சியின் இடைப்பகுதியில் பேசிக்கொள்ள கூடிய ஒரு விடயமாக இருந்தது உங்களுடைய குடும்பத்தின் அந்த ஒத்துழைப்பு என்பது. அதை இன்றைய அறிமுகத்தில் நிச்சயமாக அந்த ஈழத்து சினிமா அல்லது ஈழத்து இசைத்துறை சார்ந்த விடயங்கள் என்று வருகின்ற பொழுது முன்மாதிரியான ஒருவர். இந்த வானொலியிலும் கூட நாங்கள் ஆரம்ப காலங்களில் பல தடவை அவரோடு பேசக்கூடிய சந்தர்ப்பமும் இருந்திருக்கின்றது. எனவே நிச்சயமாக அந்த குடும்பத்தின் ஒத்துழைப்போடு இப்பொழுது ஒரு வளர்ந்த ஈழத்து பாடகியாக இருக்கின்றீர்கள். எனவே இந்த இன்றைய நிகழ்ச்சி இந்த இசைத்துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி உருவானது? ஏற்கனவே இந்த குடும்பம் சார்ந்து சொல்லியிருக்கின்றீர்கள், அதனூடாக உருவானதா அல்லது வேறு விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்குமா? என்னுடைய குடும்ப சூழலைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அண்ணாக்கள் வந்து வீட்டிலேயே வந்து இசை துறையில வந்து பெருமளவு நாட்டம் கொண்டிருக்கிறபடியா அவர்களை பார்த்துதான் நானும் இதில் பயங்கர ஒரு நாட்டம் ஒன்று எனக்கு வந்தது. அது மட்டுமல்ல, நான் ஜாய்ப்பாணம் ராமநாதன் நுண்கலை பீடத்துல வந்து இசையை வந்து ஒரு பாடமாக கற்றிருக்கிறேன். எனவே என்னுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய வாய் எங்களுடைய ஆசிரியர்களின் மூலம்தான் இந்த துறைக்குள்ள நானும் காலடி பயிற்சி நடந்ததுல ஐயமில்லை. நிச்சயமாக. எனவே உங்களுடைய அந்த பாடசாலை காலங்களிலேயே இசை சங்கீதத்தை கற்றிருக்கின்றீர்கள் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். எத்தனை வருடங்களாக இந்த இசைத்துறையில் பயணித்து வருகின்றீர்கள்? இசைத்துறையில் ஒரு 10 வருடங்களாக பயணிக்கிறேன். எனவே 10 வருடங்களாக பயணித்திருக்கின்றீர்கள் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கான அந்த இசைத்தட்டு அல்லது இருபத்தினூடாக முதல் முதலில் பாடுகின்ற வாய்ப்பினை தந்தது உங்களுடைய அண்ணாவாக இருக்கின்றார், அப்படியா? ஆமாம். சரி. எனவே உங்களுடைய குரலில் ஏற்கனவே பல பாடல்களை பாடிக்கொண்டாலும் ஈழத்து கலைஞராக இருக்கின்ற பொழுது உங்களுடைய குரலில் ஒரு பாடல் உங்கள் அண்ணாவின் ஊடாக வெளியாகி இருக்கின்றது. எனவே நீங்கள் பாடிய அந்த முதல் பாடல் எது என்று சொல்ல முடியுமா? நான் முதலாவதாக பாடிய பாடல் ஒரு பெண்கள் தினத்துக்கான ஒரு அல்பத்திலான் பாடினேன்.
ஆனாலும் எனக்கு பாடகி என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்தது வந்து காந்தல் பூக்கும் தீவில் என்ற ஒரு பாடல் தான். அதுதான் இணைய வாயிலாக நாங்கள் வெளியிட்டு பல தொலைதூரத்தில் இருக்கிற இசை சொந்தங்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தியது அந்த பாடல் தான், காந்தல் பூக்கும் தீவில் என்னும் பாடல். நிச்சயமா கிடவே, அந்த பாடலை அந்த முதல் தடவை பாடிய அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு இருவற்றுக்காக பாடுகின்ற பொழுது வித்தியாச நிச்சயமாக வேறு விதமான அனுபவங்களை எல்லாம் தந்திருக்கும். இடவே அந்த பாடலை பாடிக்கொண்ட அனுபவம் எப்படி இருந்தது? உண்மையிலே அந்த பாடல் பற்றி சொல்ல வேண்டும், மிகவும் அழகான ஒரு மட்டு எனக்கு இப்படி ஒரு பாடல் வாய்ப்பு தந்ததுக்கு அண்ணாக்கு இந்த இடத்துல நன்றி. அந்த பாடல் நாங்கள் ஒரு சாதாரணமான முறையில தான் ரெக்கார்ட் செய்தோம். அதுலயும் வந்து அந்த பாடலை அண்ணாட போன்ல வந்து ஒரு நார்மல் போன்ல நான் பாடுகின்ற போல அண்ணாவும் எடுத்தார், அதே மாதிரி அண்ணா பாடுற மாதிரி நானும் எடுத்தேன். எடுத்து சும்மா ஒரு சாதாரண ஒரு போன்ல தான் அந்த வீடியோவே நாங்கள் செய்து அதை வெளியிட்டோம். அப்போ வெளியிடக்கு வந்து எங்களுக்கு லங்காஸ்ரீ இணையதள செய்தி மூலமாக அந்த பாடலை வந்து அவர்கள் ஒளிபரப்பு செய்தார்கள். தங்களுடைய லங்காஸ்ரீ மெலிதன் .com வந்து வெளியிட்டார்கள். அப்ப அதன் மூலம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பாடல் சென்றுள்ளது. அப்ப எனவே அந்த பாடலை வந்து எல்லாரும் பார்த்து இல்லத்துல இருந்து இவ்வளவு அழகாக பாடியிருக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேருங்களுக்கு எடுத்து விஷ் பண்ணிச்சினோம். உண்மையிலே மறக்க முடியாத ஒரு பாடல், அந்த பாடலை என்றும் மறக்க முடியாது. நிச்சயமாக எனவே அந்த உங்களுடைய மறக்க முடியாத பாடல், அந்த பாடலை எங்களுடைய நேர்களும் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கு. எனவே அந்த பாடலின் ஒரு சில வரிகளை கேட்கக்கூடியதாக இருக்குமா? காந்தல் பூக்கும் தீவிலையும் காந்த பார்வை தீண்டுமா, பூங்காற்றுந்தன் பாடலை என் காதில் சேர்க்குமா, இந்த வானம் பூமி நீயடா இன்று நானும் கூட நீயடா, நம் காதில் செய்து வாழவே இந்த ஜென்மம் போதுமா. கனவில் உன்னை தேடுகின்றேன், கண்களை விட்டு தோறச் சென்றாய், நினைவுகள் வந்து மாலை சூடவே ஒரு வார்த்தை பேசடே. காந்தல் பூக்கும் தீவிலே உன் காந்த பார்வை தீண்டுமா, பூங்காற்றும் உந்தன் பாடலை உன் காதில் சேர்க்குமா. இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறார் பொத்து விலாஸ்மின் அண்ணா. அவர் வந்து தற்பொழுது இந்தியாவில் திரைப்படங்களில் பல பாடல்களை எழுதி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக அவருடைய அண்மை காலத்தில் கூட ஒரு எங்களுடைய தாயத்தின் படைப்பாக வெளிவந்து கூட வெளிவந்து கனடாவில் திரையிடப்பட்ட ஒரு திரைப்படத்தில் கூட அவருடைய பாடல் இடம் பிடித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே நிச்சயமாக ஒரு அழகான பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த எப்படி உங்களை பார்க்கின்ற பொழுது பொழுது தாயக தேசத்தில் பல இடங்களில் இசை நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றீர்கள், கூடவே உங்களுடைய குரலில் பல பாடல்கள் வெளியாகி கொண்டு வருகின்றது. எனவே இசைத்துறையில் எப்படியான விடயங்களை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? இசைத்துறையில் சாதாரண மக்கள் கூட எங்களுடைய இசையை ரசிக்கிற வண்ணம் எங்களுடைய பாடல்கள் வந்து அவர்களுடைய மனதை தொட வேண்டும், அதைத்தான் கூட எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்ப வந்து எத்தனையோ கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு கூட இப்ப இணைய தளங்கள் வந்து அவர்களுக்கு பெரும்பாலும் பாவனை இல்லாம இருக்கும், அவர்களை கூட எங்களுடைய பாடல்கள் போய் சேர வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசை. அதால நாங்க கூட எங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் வந்து கிராமங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு வந்து எங்களுடைய சொந்த பாடல்கள் எல்லாம் நாங்கள் அந்த இசை நிகழ்ச்சியில வந்து கூடுதலாக பிளே பண்ணியிருக்கிறோம். அப்ப அதால வந்து அவர்கள் நிறைய வாழ்த்துக்களை வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார்கள். நிச்சயமாக எனவே நீங்கள் இந்த இணைய ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். எனவே இப்படி உங்களை போன்ற ஈழத்து கலைஞர்கள் அவர்களுடைய படைப்புகளை இப்பொழுது ஊடகங்களை தாண்டி அதிகமாக இந்த சமூக வலைதளங்கள் மக்களிடத்தில் எடுத்து செல்கின்றதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய பார்வையில் ஈழத்து கலைஞர்களின் படைப்புக்கு எங்களை போன்ற ஊடகங்கள் உறுதுணையாக இருக்கின்றனவா அல்லது போதுமானவற்றை செய்து தருகின்றனவா என்ற ஒரு வெளிப்பாடு இருக்குமா? ஒரு ஈழத்து கலைஞரின் குரலாக ஊடகங்கள் உங்களுக்கான தகுந்த ஒரு கரம் கொடுப்பாக இருக்கின்றனவா அல்லது இன்னும் செய்து கொள்ளக்கூடியது நிறையவே இருக்கின்றது என்று சொல்கின்றீர்களா? இன்னும் செய்ய வேண்டியது நிறையவே இருக்குதுன்னு சொல்ல வேணும். ஈழத்தை பொறுத்தவரையில ஈழத்தில் இருக்கிற ஊடகங்கள் பெரும்பாலும் ஆதரவு தருவதில்லை, கூட இந்திய மோகம்தான் நீங்கள வந்து கூட ஆதரவை கொடுக்கணும். அது ஒரு பெரிய ஒரு மனக்கவலையான ஒரு விடயம்.
கூடுதலாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற ஊடகங்களுக்கு தர ஆதரவு எங்களுடைய நாட்டில் இருக்க ஊடகங்கள் பெரும்பாலும் தருவதில்லை. காரணம், இப்போ ஒரு விஜய்ங்க பாட்டு வருகிறது அப்படின்னு சொன்னா உடனே அதைத்தான் ஒளிபரப்பு செய்வினும். அப்ப இதால வந்து மக்கள் மத்தியில கூட இந்திய மோகன் தான் இருக்குது. எங்களுடைய ஈழத்து பாடல்களை வெளிவருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் கொடுப்பதில்லை. அதே வந்து ஒரு சில ஊடகங்கள் வாய்ப்புகள் தருகினம், ஆனா அதுவும் மிகவும் குறைவுன்னுதான் சொல்லணும். நிச்சயமாக. எனவே அந்த பொதுவாக நாங்களும் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள கூடியவர்களாக இருக்கணும். நிச்சயமாக இனிவரும் காலங்கள் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு என்று வருகின்ற பொழுது இது சார்ந்தும் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது எங்களிடத்திலும் இருக்கின்றது, எங்களை போன்ற மற்ற ஊடகங்களிடத்திலும் இருக்கின்றது என்று சொல்லலாம். அதே போன்ற சமூக வலைத்தளங்கள் மாத்திரம் இல்லாமல் போனால் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களோட திறமையே வந்து இளமரகாயத்தான் இருந்திருக்கு. இந்த சமூக வலைதளங்களை நம்பித்தான் பல கலைஞர்கள் இப்ப பாடல்களை செய்து வெளியிடுகிறார்கள். காரணம், ஊடகங்களுடைய ஆதரவு இல்லை. அதால இந்த சமூக வலைதளத்துக்கு தான் நாங்க மெயினா நன்றி சொல்ல வேணும். நிச்சயமாக. இப்பொழுது நாங்கள் உங்களை போன்றவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வது கூட இந்த சமூக வலைத்தூடத்தின் ஊடாக இருந்து கொண்ட தொடர்பு என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பார்த்தால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படியான நிகழ்ச்சிகளை செய்வது என்பது ஒரு கஷ்டமான விடயமாக இருந்தது, இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாத காலம். எனவே இப்பொழுது உங்களையும் எங்களை போன்ற ஊடகங்களையும் இணைக்கின்ற ஒரு சேவையாக இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மக்கள் மத்தியில் ஈழத்து படைப்புகளுக்கு எவ்வாறு வரவேற்பு இருக்கின்றது? முன்பொரு காலம் இருந்தது, அந்த யாராக இருந்தாலும் தமிழக தொலைக்காட்சிகளில் தோன்றினால்தான் ஒரு பேரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், அல்லது மக்களிடத்தில் இருக்கின்ற அங்கீகாரம் என்பது ஒரு தமிழக தொலைக்காட்சியின் ஊடாக வருகின்ற பொழுது அதிகமான அங்கீகாரம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு மாற்றம் தெரிகின்றது. எங்களுடைய ஈழத்து கலைஞர்களின் படைப்புகள் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்று வருகின்றன. உங்களை பொறுத்தவரை மக்கள் எப்படியான வரவேற்பை தருகின்றார்கள்? உண்மையிலே மக்கள் வந்து மிகவும் ஆதரவு வழங்குகிறார்கள் எங்களுடைய ஈழத்து பாடல்கள் என்று சொல்லிக்கு. அவர்கள் என்ன சொல்றது, எங்கட நாட்டு பாடல், எங்கட மண்ணில இருந்து இப்படி எல்லாம் பாடல்கள் வருகிறது என்று சொல்லி மிகவும் ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களை போய் செல்கின்ற களம் தான் எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. எனவே உங்களுக்கான வாய்ப்பினை தர வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கின்றது. எனவே நீங்கள் தாயக தேசத்தில் இருந்து இணைந்திருப்பதால் உங்களை புலம்பெயர் தேசத்துக்கும் அங்கிருந்து வருகின்ற படைப்புகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் காணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இங்கே அந்த படைப்புகளில் ஈடுபடுவதற்கான சுதந்திரங்கள் நிறையவே இருக்கின்றது என்று சொல்லலாம். எனவே அங்கிருக்கின்ற கலைஞர்கள் இந்த இப்படியான துறைகளை நாடிக்கொள்வது எப்படி இருக்கின்றது? அவர்களுக்கு அந்த குடும்பம் சார்ந்து உறுதுணையாக இருக்கின்றார்களா, அல்லது சமூகம் சார்ந்து இப்படியான விடயங்களில் ஈடுபடுவதற்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றார்களா, அல்லது அவர்கள் தாங்களாகவே இயங்கிக் கொள்கின்ற நிலை இருக்கின்றதா? பல சிரமங்களை தாண்டித்தான் இந்த துறைகளை வர வேண்டி இருக்கிறது. காரணம் என்னென்று சொன்னால், பொருளாதாரம் கூட ஒரு வகை நெருக்கடி தான். எங்களுடைய கலைஞர்களுக்கு வந்து ஒரு படைப்பினை வந்து திரைப்படம் வாயிலாக அல்லது ஒரு மக்களை போய் சேருகின்ற வகையில வந்து அவர்கள் அந்த விஷுவல் வந்து பண்ணுகின்ற வேளையில் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை வரும். அது மாத்திரம் இல்லாமல் பல எதிர்ப்புகளை தாண்டித்தான் செய்ய வேண்டும் சில படைப்புகள். எனவே குடும்பம் சார்பான எதிர்ப்புகள் வர வாய்ப்புகள் இல்லை, வெளியில் இருந்துதான் எதிர்ப்புகள் வரும் என்று நினைக்கிறேன். அதாவது அவர்களுக்கு எனவே இப்படி பல விடயங்களை அங்கேயும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய குரலில் அண்மையில் வெளிவந்து கொண்ட பாடல் என்றால் இந்த ஆண்டு பொங்கல் தினத்தை முன்னிட்டு சிறுக்கி வாசம் என்ற பாடல் வெளியாகியிருந்தது. உங்களுடைய அண்ணாவினுடைய இசையமைப்பில் நீங்கள் மற்றும் உங்களுடைய அண்ணா இணைந்து பாடிக்கொண்ட ஒரு பாடலாக இருக்கின்றது. அந்த பாடலை பாடிய அனுபவம் மற்றும் அந்த பாடல் அந்த பாடலை பற்றிய ஒரு சில விடயங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஓ, இந்த பாடல் வந்து ஒரு மிகவும் ஒரு அழகான ஒரு ஜாய்ப்பாணத்துல வந்து ஒரு கிராமத்து காதல் வந்து எப்படி இருக்குமோ அந்த வகையில தான் இந்த பாடலை வந்து உருவாக்கி இருக்கிறோம். இந்த பாடலுக்கு மிக பிரதானமான நன்றி நாங்கள் தெரிவிக்க வேண்டும் கனடாவில் வசிக்கும் ஆரவி புரொடக்ஷன் ரஜீவ் அண்ணாக்கு. எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன்னுடைய பணத்தை வந்து எங்களுடைய ஈழத்து கலைஞருக்காக செலவழிச்சிருக்கிற அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பாடலுக்கு வந்து இயக்குனராக நிலான் அண்ணா வந்து இதை இயக்கி இருக்கிறார். பல நடிகர்கள் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் மிகவும் அழகாக. இசையமைத்திருக்கிறார் என்னுடைய அண்ணா மற்றும் அவரே பாடி அவரோடு இணைந்து நானும் பாடியிருக்கிறேன். வரிகள் வெற்றி துஷ்யந்தன் அண்ணா ஆடியிருக்கிறார். இந்த படைப்பொரு அழகான ஒரு கிராமத்து மண் வாசனை வீசக்கூடிய வகையில அந்த இசை வந்திருக்குது. பல கலைஞர்கள் இப்போ புளூட் மற்றும் பேஸ் பஹி அண்ணா அப்படி எல்லாரும் இணைஞ்சு மிகவும் சிறப்பான முறையில தான் இந்த பாடலை வந்து வெளியிட்டு இருக்கிறோம். இப்பொழுது வந்து பல வாழ்த்து செய்திகள் வந்து முகப்புத்தகம் வாயிலாக எங்களுடைய கலைஞர்களுக்கு நல்ல ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறோம் எல்லாரும்.
அவர்கள் எல்லாருக்கும் நன்றி. நிச்சயமாக கிரடிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளிலும் கூட இந்த பாடல் வந்த காலத்திலிருந்து ஒளிபரப்பிக் கொள்ளப்பட்ட ஒரு பாடலாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கூட நம்மவருக்கான நேரங்கள் இருக்கின்றது. அப்படியான நேரங்களில் உங்களுடைய குரலில் வருகின்ற பாடல்களையும் அதிக தடவை ஒளிபரப்பி இருக்கின்றோம். எனவே நாங்கள் இந்த பாடலின் முழுமையான பதிவை கேட்டுக்கொண்டு அடுத்த விடயங்களுக்கு செல்லலாம். வல்லவழி கரையின் ஓரம் கண்ணவட்டி தந்தாயிரம், வல்லவழி கரையின் ஓரம் கண்ணவட்டி தந்தாயிரம், ஏலேலும் கிளியே அடி ஏதோ செய்கிற, ஏதோ செய்கிற என்ன ஏதோ செய்கிற. வல்லவடி கரையின் ஓரம் கண்ணவட்டி தந்தாயிரம், ஏதேலும் கிளியே அடி ஏதோ செய்கிற, ஏகாந்த விளையாட்டம் என்ன தாக்கி பார்க்கிற. வாசம் வீசும் பூவே பழையலோசையே போதுமே, ஆசை வச்சேன் நானும் உண்மை உன் சிரிப்பில் ஆசபுக்குதே.
அந்த முழுமையான பாடல் கூட நேர்கள் ரசிக்கின்ற வகையில் அமைந்திருந்தது. எனவே அடுத்த கேள்வி, அடுத்த விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நீங்கள் இப்பொழுது அதிகமாக மேடை நிகழ்ச்சிகளில் பாடி வருகின்றீர்கள். அதே போன்று அண்மையில் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது, சில இசை நிகழ்ச்சிகளுக்கு நடுவராகவும் செல்கின்றீர்கள். எனவே இந்த மேடை நிகழ்ச்சிகளில் பாடுகின்ற அனுபவம், அதே போன்று இந்த நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக செல்கின்ற அனுபவம், இது பற்றி சொல்ல முடியுமா? உண்மையிலே மேடை நிகழ்ச்சியில் பாடுகின்ற அனுபவம் வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்றுதான் சொல்ல வேணும். எல்லோரையும் வந்து மகிழ்விக்கிறோம். இசை என்று சொல்லக்கு சகல துன்பங்களை மறந்து ரசிக்கிறார்கள். அந்த மேடை நிகழ்ச்சியில வந்து பல பாடல்கள், கிராமிய பாடல்கள், மெலோடி பாடல்கள், வெஸ்டர்ன் மற்றும் குத்து சாங்ஸ், அப்படியான பல வெரைட்டிஸான பாடல்கள் வந்து எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் பாடுகிறோம். மேடை நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய தனித்துவமான குரலை வந்து உண்மையிலே வெளிப்படுத்துவது என்பது கஷ்டம்தான். காரணம், அந்த பாடலுக்குரிய குரலை நாங்கள் பெரும்பாலான அளவு வந்து ட்ரை பண்ணி தான் பாடுறோம். நாங்கள் பாடுறது வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குது மேடை நிகழ்ச்சி. அத்தோடு மேடை நிகழ்ச்சி செய்கின்ற வேளையில் எங்களுடைய பாடல்களையும் வந்து பாடுங்கன்னு சொல்லி பார்க்கின்றவர்கள் வந்து கேப்பினம். அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களோட பாடலை வந்து விரும்பி கேட்கின இவ்வளவுக்கு வந்துட்டு எங்களுடைய திசி என்று நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் அந்த விஷயத்துல. மேடையில வந்து பல ரசிகர்கள் வந்து எங்களுடைய பாடல்களை வந்து, இப்ப நாங்கள் பொதுவாக சொல்ல போனால் ஈழத்துல வந்து எங்களுடைய பாடல் சுண்டு குளிப்பூவு என்ற பாடல் மிகவும் ஒரு பெரிய பிரபலியமான பாடலாக காணப்படுது. அந்த பாடல வந்து எல்லாரும் வந்து ஒரு முறை பாடினாலும் இல்ல ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் கேப்பினம். அப்ப அந்த நேரத்துல உண்மையா பயங்க சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, மேடை நிகழ்ச்சி வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து தங்களுடைய திறமையை வந்து அதன் வாயிலாக சகல இடங்களை, சாதாரண பாமர மக்களுக்கு கூட அந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்யக்கூடிய வகையில் இருக்குது, களமாக இருக்கிறது. அடுத்து நடுவராக செயற்படுகின்ற வேளையில் ஒவ்வொருத்தருடைய திறமையை வந்து நாங்கள் இன்னும் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. அதன் மூலம் சில நல்ல கலைஞர்களை வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் காணப்படுது. அந்த நடுவராக செல்கின்ற வகையில் ஒவ்வொருவர்கிட்ட குரலுக்கு ஏற்ற வகையில நாங்களும் அவர்களுக்குரிய பாடல்களை வந்து வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துகிறோம், அவர்களை இனங்கண்டு கொள்கிறோம். அதால வந்து பல கலைஞர்களை அறிமுகம் செய்கின்ற ஒரு வாய்ப்பாக அது நான் கருதுகிறேன். நிச்சயமாக. எனவே உங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாயக தேசத்திலும் இப்படியான இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. எனவே நான் நினைக்கின்றேன், நீங்கள் உங்களுடைய அண்ணாவோடு சேர்ந்து அந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வருகின்றீர்கள். வவுடியாவை தளமாக கொண்டாலும் தாயகத்தில் பல்வேறு இடங்களில் உங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. எங்கெல்லாம் இந்த இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றது என்று சொல்லக்கூடியதாக இருக்குமா? பெரும்பாலான இசை நிகழ்ச்சிகள் ஜாய்ப்பாணத்துல நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுடைய வவுனியா ராகஸ்வரம் ஜாய்ப்பாணத்துல பல நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். மட்டக்கிளப்ல செய்திருக்கிறோம். திருகோணமலை மற்றும் கொழும்புல டிவி நிகழ்ச்சி செய்திருக்கிறோம் தொலைக்காட்சி வாயிலாக. அதே மாதிரி வானொலியிலேயும் வந்து எங்களுடைய இசை நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். மற்றும் பல இடங்கள்ல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம் இலங்கையில. நிச்சயமாக. எனவே இந்த இசைத்துறையை கடந்து கலைத்துறையில் வேறு விடயங்கள் ஏதாவது செய்து வருகின்றீர்களா? பாடல் மாத்திரம்தான், ஆனாலும் கொஞ்சம் அறிவிப்பு துறையில கொஞ்சம் நாட்டம் இருக்குது. அது தவிர சில குறும்படங்களுக்கு வந்து பின்னணி குரல் கொடுத்திருக்கிறேன். அது பற்றி சொல்ல முடியுமா, இந்த குறும்படங்களுக்கு எல்லாம் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறீர்கள்? பள்ளிக்கூடம் குறும்படத்துல வந்து குரல் கொடுத்திருக்கிறேன், மற்றும் காப்பு என்ற திரைப்படத்திலையும் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறேன். சரி. எனவே நான் நினைக்கின்றேன், இந்த கேள்விக்கான பதிலை ஏற்கனவே சொல்லியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு இந்த இசைத்துறையில் உங்களுக்கான வழிகாட்டி என்றால் யாரை சொல்லக்கூடியதாக இருக்கும்? நான் நினைக்கின்றேன் எனக்கு அந்த பதில் தெரியும் என்று, இருந்தாலும் ஒரு கேள்விக்காக நீங்கள் தருகின்ற பதில். உண்மையிலே என்னுடைய அண்ணா தான், அண்ணாவும் என்னுடைய அப்பாவும் தான் மிகவும் ஒரு முக்கியமான தூண்டுதலாக எனக்கு இருக்கணும். அப்பாவை பொறுத்தவரை சொல்ல வேண்டும், பல நிகழ்ச்சிகள் வந்து நான் என்னுடைய இசை நிகழ்ச்சி தவிர வெளியில் சிலருக்கு வந்து நிகழ்ச்சி செய்கின்ற வேளையில் இரவிரவா என்னோட பஸ்ல, பாவம் அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறார் என்னை கூட்டி சென்று வரும் வரையும், என்னுடைய கூட இருந்த என்னுடைய இசைத்துறைக்கு மிகவும் ஒரு அர்ப்பணிப்பாக என்னுடைய அப்பா செயற்படுகிறார். அப்பாவுக்கும் இந்த இடத்துல நன்றி, என்னுடைய ஃபேமிலிக்கும் நன்றி. அது தவிர என்னுடைய இசை ஆசிரியர் சிதம்பரநாதன் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்றேன். அவர் தான் நான் ஜாய் பல்கலைக்கழகம் செல்றதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தவர்.
நிச்சயமாக. எனவே யாழ் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எப்படியான கற்கநெறிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது? அங்க வந்து பெரும்பாலும் கர்நாடக இசைதான் நான் கேட்டிருக்கிறேன். சினிமா என்ற ஒரு சாயலை தவிர்ந்த ஒரு வித்தியாசமான உலகம் அங்க. ஃபுல்லாவே கர்நாடிக் துறை தான். ரோபர்ட் சார் மற்றும் தர்ஷனன் சார், நவரத்னம் சார், பரந்தாமன் சார் எல்லோருடையும் வந்து நான் கற்றிருக்கிறேன் கர்நாடக இசை. நிச்சயமாக. எனவே நீங்கள் இதுவரை பல பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். பல பாடல்கள், குறிப்பாக இந்த ஈழத்து திரைப்பட பாடல்கள் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய குரல் மற்றது உங்களுடைய அண்ணாவின் இசையமைப்பில் வெளிவந்த பல பாடல்களை நாங்கள் ஆரம்ப காலங்களில் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இத்தனை வருட பயணத்தில் உங்களுக்கு பிடித்த சில படைப்புகள் இருக்கும், அந்த படைப்புகளை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? உங்களுக்கு உங்களுக்காக பிடித்துக் கொண்ட படைப்புகள், அவை பற்றி ஒரு சில விடயங்கள். பெரும்பாலும் சில பாடல்கள் வந்து நான் பாடியிருப்பேன், நான் அதுக்கு தொடர்ந்து அந்த விஷுவலை பார்த்திருப்பேன். மிகவும் அற்புதமாக இருக்கும் சில பாடல்கள். எங்களுடைய பாடல்களையே சொல்லலாம். அந்த ஒற்றையடி பாதையிலே என்ற பாடல் என் மனதை மிகவும் கவர்ந்த ஒரு பாடல். அதுல வந்து நடிக்கிற அந்த நெடுந்தீவு என்ற இடத்தை வச்சுதான் அந்த விஷுவல் பண்ணி இருந்துச்சுனா. நான் பாடினதுக்கு பிறகு அந்த விஷுவலே பார்த்து நான் ஃபுல்லா அவ்வ ரொம்பவே இவ்வளவு அழகா செய்திருக்கணும் சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டேன். நிச்சயமாக. எனவே அந்த அனுபவம் பற்றி, குறிப்பாக இது தமிழக சினிமாவிலும் கூட இருக்கலாம், அந்த பாடகர்கள் பாடலை பாடியிருப்பார்கள், ஆனால் அது எப்படி காட்சிப்படுத்த படப்போகின்றது என்ற விடயம் சில வேளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், சில வேளை அறியாமல் அந்த பாடலை பாடுகின்ற சந்தர்ப்பம் இருக்கும். எனவே எப்படியான சூழல், எப்படி நீங்கள் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்? சில வேளை ஒரு பாடல் எடுக்கப்பட்ட பின்னர் தான் அதற்கான காட்சி அந்த இயக்குனர் ஊடாக தரப்படும். எனவே எப்படியான விடயங்களை பாடுகின்ற பொழுது எப்படியான அனுபவங்கள் உங்களிடத்தில் கிடைக்கின்றது? உண்மையிலே இப்ப அண்மையில் நாங்கள் வெளியிட்ட வெள்ளை வழி, அதாவது சிரிக்கி வாசம் பாடலைத்தான் நான் இதுக்கு உதாரணம் சொல்வேன். இந்த பாடல் என்ன சிச்சுவேஷன் என்றதே எனக்கு தெரியாது. அதுக்கேற்ற வகையில நாங்கள் ஒரு சிச்சுவேஷனாக யோசிச்சு இந்த பாடலை செய்திருந்தோம். இந்த பாடல் வந்து யூடியூப் மூலம் வந்து வெளியிடும் தருணம் வரையும் இந்த பாடலுடைய காட்சி எனக்கு தெரியாது. எல்லாரும் எதிர்பார்ப்பது போன்றுதான் நாங்களும் எதிர்பார்த்திருந்தோம். ஒரு வித்தியாசமான படைப்பாக இருந்தது. நாங்கள் நினைத்தது சற்று மாறுதலாக இருந்தது, அழகாக இருந்தது அந்த பாடல். அந்த பாடல் நான் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மாதிரி வரும் கதை என்னன்னு சொன்னா, அந்த இயக்குனர் வந்து எங்களுக்கே மிகவும் சர்ப்ரைஸா தான் அந்த பாடலை செய்திருந்தார். அந்த தருணம் தான் நாங்களும் பார்த்தோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு உணர்வுன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக. எனவே நீங்கள் இதுவரை பாடிக்கொண்ட பாடல் உங்களுக்கு மிகவும் மனதுக்கு பிடித்த பாடல் என்றால் எதை சொல்லக்கூடியதாக இருக்கும்? அதிலிருந்து ஒரு சில வரிகளை தர முடியுமா? நினைக்கின்றே ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள் ஒரு பாடல், அந்த பாடலில் இருந்து ஒரு சில வரிகள் எங்களுடைய நேர்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? ஜாழ்த்தே வீரேலேறி வருவேனே உன தேடி, கண்ணா உன்முகம் காணவே, சுண்ணாக மின்சாரம் கல்லூரும் என் கண்ணு அதில் ஒரு வயிறும்பாகவே. ஜாழ்த்தே வீரேலேறி வருவேனே உன தேடி, கண்ணா உன்முகம் காணவே, சுண்ணாக மின்சாரம் கல்லூரும் என் கண்ணு அதில் ஒரு வயிறும்பாகவே. எனவே அந்த பாடல் கூட கிட்டத்தட்ட அந்த யாழ் மண்ணின் ஊரின் ஞாபகங்களை கொண்டு வருகின்ற பாடலாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த புலம்பெயர் தேசத்து மக்கள் தாய்க நினைவுகளை மீட்டி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எப்படியான பாடல்களும் தருகின்றன. எனவே இப்படியான படைப்புகளை தருகின்ற ஈழத்து கலைஞர்களை, உங்களைப் போன்ற கலைஞர்களுக்கு நாங்களும் நன்றியை சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய படைப்பில் இனி ஏதாவது பாடல்கள் இப்பொழுது வெளிவர காத்திருக்கின்றனவா? வருகின்ற லவ்வர்ஸ் டேக்கு வந்து ஒரு பாடல் ஒன்று தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது பிப்ரவரி 14 தேதி வந்து அந்த பாடலை பெரும்பாலும் வெளியிட காத்திருக்கிறோம். நிச்சயமாக, அந்த பாடலையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுடைய நிகழ்ச்சி கேட்டதுக்கு மிக்க நன்றி. உண்மையிலே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு திறமைகள் காணப்படும். அதை கட்டாயம் வந்து நீங்கள் இனம் கண்டு கொள்வீர்கள், அல்லது நீங்கள் மற்றவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல்லொரு ஊக்கத்தை வழங்கி இந்த கலைத்துறையை வந்து மென்மேலும் வளர்க்க உங்கள் ஒவ்வொருவரும் வந்து நிச்சயமாக ஆதரவு வழங்க வேண்டும். அத்தோடு உங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை மிகவும் நல்ல முறையில வழங்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறேன்.
நிச்சயமாக நன்றி பிரதா, இன்றைய நாள் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய இசைத்துறை அதே போன்ற பல பாடல்களையும் தந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த ஈழத்து கலைத்துறையில் ஒரு சிறந்ததொரு பாடகியாக தொடர்ந்து மிளிர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கனடிய தமிழ் வானொலியின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனவே இந்த இப்படியான இசைத்துறை அதாவது கலைத்துறையில் பயணிப்பவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த அங்கீகாரங்களும் விருதுகளும் தான் அவர்களை எப்பொழுதுமே அடுத்த படைப்பை நோக்கி நகர்த்தி செல்கின்ற விடயங்களாக இருக்கும். எனவே இவ்வளவு காலம் இந்த இசைத்துறையில் பயணித்து வருகின்றீர்கள், எப்படியான கௌரவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது? உண்மையிலே நான் பாடசாலையில வந்து பள்ளிக்கூடம் என்ற ஒரு குறும்படத்துல வந்து பாடி இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் பின்னணி குரலும் கொடுத்திருக்கிறேன். அப்ப என்னுடைய பாடசாலை வாயிலாக எனக்கு சாதனையாளர் விருது எனக்கு கிடைச்சிருக்கு. அத்தோடு வந்து என்று இசைத்துறைக்காக கலாநிதி கனக சபாபதி நாகேஸ்வரன் அவர்களுடைய கையால வந்து இந்தமிழ் குரலார் என்ற பட்டம் கிடைத்திருந்தது. அது தவிர அண்மையில் வந்து எனக்கு வடமாகாண கல்வி அமைச்சால வந்து இளம் கலை இளவல் என்ற பட்டம் வந்து வழங்கியிருந்தார்கள். என்னுடைய இசைத்துறை வந்து மிகவும் ஒரு மறக்க முடியாத பட்டங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாத்துக்கும் இறைவனுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கிறேன். நிச்சயமாக எனவே உங்களுக்கும் கனடிய தமிழ் வானொலியின் சார்பில் அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். கனடிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு நிறைவாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? உண்மையிலேயே இவ்வளவு நேரம் என்னை சொல்லுகின்ற உங்களுக்கும் மற்றும் கனடிய தமிழ் வானொலி நிர்வாகத்தில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாக எனவே உங்களுடைய படைப்புகள் தொடர்ந்து வெற்றியடைய வேண்டும். படைப்புகள் வருகின்ற பொழுது எங்களுடைய மக்கள் எப்பொழுதுமே வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. எனவே உங்களுடைய படைப்புகள் வெளிவருகின்ற பொழுது அந்த படைப்புகள் வெற்றி பெற வேண்டும், இசைத்துறையிலும் நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாள் எங்களோடு கனடிய தமிழ் வானொலியின் காற்றலையின் உலாவரம் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினூடாக கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி பிரதா. நன்றி நன்றி நன்றி. எனவே நேர்கள் இதுவரை கனடிய தமிழ் வானொலியின் காற்றலையில் உலாவரம் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்றைய நாள் உலாவரம் ஒளிவாங்கி நிகழ்ச்சியில் எங்களோடு தாயகத்தில் வவுனியாவில் இருந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார் பாடகி கந்தப்பு பிரதா அவர்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு கனடிய தமிழ் வானொலியின் உலாவரம் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினை இன்றைய நாளில் நிறைவு செய்து கொள்கின்றோம். எனவே இன்றைய நாள் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் கோகுலன். நன்றி, வணக்கம் நேர்களே.